இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா, அவங்க பிள்ளைங்களை மொபைல் அடிக்ஷன்ல இருந்து எப்படி கண்ட்ரோல் செய்யலாங்கிறது தான். அதனால என்ன பாதிப்புங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தினம் தினம் பிள்ளைங்க அவங்களுக்கே தெரியாம மொபைல் ஃபோன்ல மூழ்கி போயிடுறாங்க. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன், மொபைல் அடிக்ஷன்ல இருந்து எப்படி டீனேஜ் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுறது. அடிக்ஷன் அப்படின்னா என்னென்னா, நமக்கே தெரியாமல் அதனோட கட்டுப்பாட்டுக்கு நாம் போவது. மொபைலுங்கிறது இருந்த இடத்துல இருந்து நாம் பேச நினைக்கிற நபரை தொடர்பு கொள்வதற்காக என்ற காலம் போய் மொபைல் ஃபோன் தான் எல்லாம் அப்படிங்கிற காலம் வந்தாச்சு. எனக்கே தெரியாத விஷயத்தை என் பையனுக்கு மொபைல் ஃபோனில் செய்ய தெரியும்னு சொல்லி பெருமைப்படுற பேரண்ட்ஸோ, அதே பையன் 10 வயசுக்கு மேலே வளர்ந்த பிறகு நியூ மாடல் மொபைல் ஃபோன் கேட்டால் அதை வாங்கித்தர பேரண்ட்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு சமயத்தில் பேரண்ட்ஸ் தான் மொபைல் ஃபோன் யூஸ் செய்கிறத என்கரேஜ் செய்கிறாங்களோன்னு யோசிக்கும் போதே, சில பேரண்ட்ஸ் மொபைல் அடிக்ஷன்னு சொல்கிற குரல் ஆங்காங்கே கேட்க தான் செய்யுது. அதுக்கான டிப்ஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மொபைல் ஃபோன் அடிக்ஷன் சொன்னதும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு முதல்ல யோசிங்க. என்ன செய்யணும்? மொபைல் ஃபோனை முதல்ல பேரண்ட்ஸ் யூஸ் செய்கிறத குறைக்கணும். அப்படி நீங்கள் உங்கள் வேலைக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு தேடலுக்காகவோ யூஸ் செய்கிறீங்கன்னா அதனோட அவசியத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். உடனே பிள்ளைங்களும் அப்பாவோ இல்லை அம்மாவோ ஒரு பயன்பாட்டுக்கு தான் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்கன்னு யோசிப்பாங்க. அடுத்தது என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். மொபைல் ஃபோனை கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அது மேலே இருக்கிற ஆர்வம் அதிகமாகும். அப்படி இல்லைனா இவங்க இப்படி தான் அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு கண்டுக்கவே மாட்டாங்க. அதுவே மொபைல் ஃபோன் எதுக்காக எப்படி எப்போ யூஸ் செய்கிறதுன்னு எக்ஸ்பிளைன் செஞ்சிங்கன்னா, உடனே கேட்கலனாலும் கொஞ்சம் நாளோ அல்லது மாதங்களோ கழித்து அவங்க பயன்படுத்துகிற விதத்தில் வித்தியாசத்தை பார்க்கலாம். நான் சொல்கிறது டீனேஜ் பிள்ளைங்களுக்கு. போராக இருக்குமா அப்படின்னு சொன்னால் போர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. போர் எதனால் வருது? அவன் செய்கிற வேலையில் நாட்டம் இல்லாத போது வருது, இல்லைனா திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்யும்போது வரும். ஆனால் நாம் என்ன செய்வோம்? படின்னு சொல்வோம். படிப்பு முக்கியம்தான். அதுக்காக எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அவன் எதை கற்றுக்கணும்னு விரும்புகிறானோ அதை சம்மந்தமாக இருக்கிற பொருட்களை வாங்கி கொடுங்க. உதாரணத்திற்கு அவனுக்கு மியூசிக் பிடிக்கும்னா மியூசிக் சம்மந்தமான பொருளை வாங்கி கொடுத்து அவன் அதை செய்கிறதுல ஆர்வம் காட்டுறானா பாருங்கள். அவன் ஆர்வத்தை வச்சு மியூசிக் இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டல் கிளாஸ் ஏதாவது சேர்த்து விடலான்னு யோசிங்க. பொதுவாக பேரண்ட்ஸ் சில மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒன்று, பையன் கேட்டதும் மியூசிக் கிளாஸில் சேர்த்துடுவாங்க, இல்லைனா அது முக்கியம் இல்லைன்னு மறுத்துடுவாங்க. சில பிள்ளைங்க மியூசிக் கிளாஸ் பிடிக்கும்னு அடம் பிடிப்பாங்க. கொஞ்ச நாள் இல்லைனா அந்த விளையாட்டு பொருளோட ஆர்வம் இருக்கிற வரைக்கும் செய்வாங்க. நிஜமாகவே அவனுக்கு ஆர்வம் இருந்தால் அவனோட ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி நீங்கள் செய்யணும். இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி ஸ்விம்மிங் கிளாஸ், செஸ் கிளாஸ், கிரிக்கெட் கிளாஸ், வேறு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ், ஸ்கேட்டிங் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், கம்ப்யூட்டர் கோடிங் கிளாஸ்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை அவனுக்கு அறிமுகம் செஞ்சிங்கன்னா போர்னு சொல்கிற வார்த்தை உங்கள் பிள்ளைங்க வாயிலிருந்து வர்றது குறையலாம். இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாமே பொழுதுபோக்கு மாதிரி தான் இருக்கணும். அவனுக்கு அதையே அந்த கிளாஸுக்கு போய் தான் ஆகணும்னு ஸ்ட்ரிக் பண்ணாதீங்க. அவனுக்கு ஆர்வங்கிறது இருந்தால் அவனே அதை இன்னும் அதிகமாக செய்வான். அப்படி இல்லைனா அவனுக்கு எதில் ஆர்வம்னு திரும்பவும் கண்டுபிடிங்க. எப்பவும் ஒரே மாதிரியான ரொட்டீனே ஃபாலோ பண்ணாமல் வீட்டில் ஏதாவது புதுசாக அல்லது வித்தியாசமாக செய்ய பாருங்கள். என்ன என்ன செய்யலான்னு நான் சிலது சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்யலான்னு யோசிங்க. 1, குடும்பமாக சேர்ந்து ஒரு படத்தை வீட்டில் பாருங்கள். அது எல்லோருக்கும் முக்கியமாக உங்கள் பசங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும். உடனே தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிடாதீங்க, அப்போ வெளியே போனால் தான் போராக இருக்காதுன்னு பிள்ளைங்க யோசிப்பாங்க. 2, மாடிக்கு அல்லது பால்கனின்னு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அறை இல்லைனா அவங்க தாத்தா பாட்டியோட அறையில் போய் கூட எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுங்க. இப்படி ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது பிள்ளைங்க கூட பேசுகிற வாய்ப்பு அதிகமாகும். 3, ஏதாவது ஒரு நாள் வித்தியாசமாக அப்பாவும் பிள்ளையும் இல்லைனா அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து சமைங்க. இப்படி செய்யும்போது வீட்டு வேலையை அம்மா மட்டும்தான் செய்யணுங்கிற எண்ணம் மாறும். அவனுக்கு ஃப்யூச்சரில் வீட்டு வேலை எப்படி செய்யணும்னு ஓரளவுக்கு தெரியும். இனிமே என் பையன் கிச்சனுக்கே வரமாட்டான்னு சொல்கிறத நிறுத்திட்டு அவனுக்கு உப்பு எங்கே இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு கற்றுக் கொடுங்க. 4, அவுட் சைட் குக்கிங் ஆர் பிளேயிங்.
உங்கள் வீட்டுக்கு வெளியே போதிய அளவு விளையாடவோ அல்லது சமைக்கவோ இடம் இருந்துச்சுன்னா எப்போதாவது இப்படி வித்தியாசமாக சமையலோ அல்லது ஒன்றா சேர்ந்து விளையாடவோ செய்யுங்க. முக்கியமாக இந்த மாதிரியான ரொட்டீன் சேஞ்சஸ் செய்யும் போது அவங்க கையில் ஃபோன் இருக்கக்கூடாது. நம்பர் 5, ரூம் அரேஞ்ச்மெண்ட். பிள்ளைங்களோட ரூமையோ அல்லது அவங்க யூஸ் பண்ணுற பிளேஸையோ பிள்ளைங்களோட சேர்ந்து டெக்கரேஷனோ அல்லது ஆல்ட்ரேஷனோ செய்யுங்க. அதாவது எந்த பொருளை எங்கே வச்சா அவனுக்கு வசதியாக இருக்கும் அல்லது எந்த மாதிரி அவன் ரூமை அரேஞ்ச் பண்ணலான்னு அவங்கிட்டயே கேட்டு செய்யுங்க. இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்க அம்மாவை அவன் ரூமுக்கோ பிளேஸுக்கோ வர்றதை விரும்ப மாட்டுறாங்க. இப்படி வீட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் அப்பப்போ கொண்டு வந்தால் இது ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங்கை கொண்டு வரும். முக்கியமாக மொபைல் அடிக்ஷன்ங்கிறது குறையும். சில பேரண்ட்ஸ் இதை எல்லாத்தையும் செய்வாங்க, கூடவே பசங்க மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஃபேமிலி டைம்ஸ் அப்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்க மொபைல் ஃபோனை எடுத்து விளையாடிக்கிட்டோ அல்லது மணிக்கணக்கில் மொபைல் ஃபோனில் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா உடனே ஷார்ட் டிரைவிங் கூட்டிகிட்டு போங்க. இரவு நேரமாக இருந்தால் கூட பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. உங்கள் பிள்ளைங்களோட முக்கியமாக வீட்டில் இருக்கிற எல்லோரையும் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அப்பாவும் பிள்ளையும் அல்லது அம்மாவும் பிள்ளையும் மட்டும் போங்க. இப்படி ஷார்ட் டிரைவிங் போகும்போது பிள்ளைங்க உங்கள் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தையோ உங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயங்க, இந்த ஷார்ட் டிரைவிங் போது ஷாப்பிங்கோ அல்லது வேறு ஏதாவது வேலையாக போகிற வழியில் செய்கிறத செய்யாதீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக தான் இந்த டிரைவிங் போகிறோம்னு உங்கள் பிள்ளைங்க கிட்ட சொல்லாதீங்க, செய்யுங்க. டீனேஜ் பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு வீட்டு வேலைகளை கொஞ்சம் பழக்கம் பண்ணலாம். இது அவங்களுக்கு பிற்காலத்தில் உதவும். பெண் பிள்ளைங்க தான் வீட்டு வேலைக்கு பழக்கம் பண்ணணும்னு இல்லை, ஆண் பிள்ளைங்களையும் பழக்கம் செய்யலாம். நான் சில வேலைங்க சொல்கிறேன் டீனேஜ் பசங்களுக்கு பழக்கம் பண்ணுறதுக்கு. நம்பர் 1, லாண்ட்ரி ஒர்க். பிள்ளைங்க துணியை மட்டும் லாண்ட்ரி மிஷினில் போட்டு துவைக்க மற்றும் லாண்ட்ரி மிஷின் ஆப்ரேட் செய்கிறதுன்னு பழக்கம் பண்ணுங்கள். நம்பர் 2, ஸ்மால் குக்கிங். சாட்டர்டே இல்லைன்னா சண்டேஸில் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே கிச்சனில் செய்ய அலோவ் பண்ணுங்கள். என் பையன் ஸ்மால் குக்கிங் செய்வான்னு சொல்கிற பேரண்ட்ஸ் அதை ரெகுலராக வீக்கில் ஒரு நாள் அல்லது இருமுறை செய்கிற மாதிரி பழக்கம் செய்யுங்க. உதாரணத்திற்கு லெமன் ஜூஸ் போடுறது, பிரெட் அண்ட் ஜாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறது, ஆம்லேட் போடுறதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் அவனுக்கு மட்டும் செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி பழக்கம் செய்யுங்க. இதனால் மொபைல் அடிக்ஷன் எப்படி போகணும்னு யோசிக்கிறீங்களா? பொதுவாக இப்போ இருக்கிற பிள்ளைங்க சாப்பிடும்போது கூட மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இப்படி ஏதாவது ஒரு வீட்டு வேலையை பழக்கம் செய்யும்போது மொபைல் ஃபோன் பார்க்குற நேரம் குறையலாம். நம்பர் 3, ஷாப்பிங் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன். உங்கள் பசங்கக்கிட்ட டிஸ்கஸ் செஞ்சு ஷாப்பிங் லிஸ்ட் ப்ரிப்பேர் செய்யுங்க. அவங்களையே ஷாப்பிங் லிஸ்ட் எழுத சொல்லுங்கள். இது குடும்பத்தோட பொருளாதாரம், வீட்டோட சூழ்நிலை, பணத்தோட மதிப்புன்னு பல விஷயத்தை அவங்க யோசிப்பாங்க. உங்கள் பிள்ளைங்களோடு பேசுங்க. பேசுங்கன்னு சொன்னதும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. நாளைக்கு என்ன லஞ்ச் அல்லது டின்னர் செய்யலாம், இல்லைனா ஸ்கூலில் நடந்த ஏதாவது ஃபன்னான விஷயத்தை பற்றியோ இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஃபன்னான விஷயத்தை பற்றியோ பேசுங்க. அவ்வளோதாங்க டிப்ஸ்லாம். மொபைல் பார்க்கும்போது நாம் கண் சிமிட்டுவதை நமக்கே தெரியாமல் குறைக்கிறோம். கண் சிமிட்டுவதை நிறுத்தினா உடனே நம்ம மூளை நாம் ஏதோ ஒரு பேண்டமிக்கில் இருக்கோம்னு அதனோட செயல்பாட்டில் மாறுதல் ஏற்படும். ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு 15-20 முறை கண் சிமிட்ட வேண்டும். குறைந்தது 10 முறையாவது சிமிட்ட வேணும். மொபைல் அடிக்ஷன்ங்கிறதுனால கண் மட்டும் இல்லாமல் மூளை, நரம்பு, முதுகுவலி, தூக்கம்னு பல பாதிப்புகளை நமக்கு உண்டாக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா வாழை இல சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.